take my hands and let them move at the impulse of thy love. ப்ரைஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோஸ் இந்த வீடியோஸ் நீங்கள் ரொம்ப சந்தோஷம் பண்ணேன். ஸோ இந்த வாட்டி நம்ம இந்த சாங் பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிஜிஷ் அவங்க எழுதிப்பான லேட்டஸ்டாக வந்த ஒரு சாங் தான் என் மெய்ப்பர் அப்படின்ற சாங், கர்த்தரின் மெய்ப்பரானவர் அப்படின்ற ஒரு சாங். இந்த சாங் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இதில் லீட் அண்ட் கார்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. இந்த பாட்டையும் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் இனிஷியலாக நீங்கள் கார்ட் ஃபைன் எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இந்த பாட்டு வந்து இப்போ நார்மலாக நான் வந்து ரூட் எப்படி ஒரு கார்டை ஃபைன் எடுத்து பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரூட் ஸ்கேல் வந்து முடியும் சரிங்களா. இப்போ டிமேஜ்னா டீலேருந்து முடியும் ஏதோ ஒரு லைனில். ஸோ இந்த பாட்டு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, கொஞ்சம் ரேரான கேசஸில் இந்த மாதிரி பாட்டு வந்து முடியாது. இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரூட்டில் வந்து முடியலை. ஆக்சுவலாக இதுக்கு ஜி மேஜர், இப்போ ஜியில் வந்து ஜி கீழ ஒரு வாட்டி கூட இந்த பாட்டு வந்து என்ன ஆகலாம் முடியலை சரிங்களா. முடியது எல்லாமே டீல முடியுது. ஸோ அதனால் டிஆ ஜியான்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த மாதிரி சாங்ஸ்லாம் நீங்கள் ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் வாசிச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இது வந்து உங்களுக்கு வரும், அதாவது எஃப் ஷார்ப் வரும், டீல எஃப் ஷார்ப் இருக்கும், டீல எஃப் ஷார்ப் அண்டு சி ஷார்ப் இருக்கும். பட் வேறு ஜியில் பார்த்தீங்கன்னா வெறும் எஃப் ஷார்ப் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பாட்டை வாசிங்கன்னா இந்த சி ஷார்ப் வராமல் சி வந்து போச்சு பாட்டு அப்படின்னா என்னது ஜி மேஜர் நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. நான் ஃபஸ்ட் லீட் ஷீட் காட்சி நான் கீழே கொடுத்துருக்கேன், ஒரு வாசிக்கிறேன். அதுக்கு மாதிரி ஜி மேஜருக்கு ரன்னிங் ஸ்கேல் பார்த்துக்கலாம். ஜியிலேருந்து நமக்கு ஆரம்பிக்கும் ஜி ஏ பி சி டி இ எஃப் ஷார்ப் ஜி சரிங்களா. இவ்வளோ தான் ட்ரீ வரும்போது ஜி எஃப் ஷார்ப் E, D, C, B, A and G சரிங்களா. ஸோ இது தான் ஒரு ரன்னிங் ஸ்கேலு. ஃபஸ்ட் வந்து இதோட லீடை வந்து நான் அவருடைய வாசிக்கிறேன் பார்த்துக்கோங்க சரிங்களா. கீழே நான் கொடுத்துருக்கேன் ஷீட்ஸை. தேர்ட் ஆக்டேவ் பீல இருந்து ஆரம்பிக்கும் மெய்ப்பரானவர் ஓகேங்களா. நான் தாழ்ச்சி ஹாஃப் நோட் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து அவர் என்னை புதுங்களா உள்ள இடத்தில் அமர்ந்த தண்ணீர் கண்ணில் என்னை கொண்டு போகிறார், என்னை கொண்டு போகிறான் ஓகேங்களா. எல்லாமே டீல தான் முடியுது, ஆக்சுவலாக ஜி இருக்கிறது சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துவார் பார்த்தீங்கன்னா சீலந்து ஆரம்பிக்கும் ஆத்மாவை தேற்றி என்னை நீதி சரிங்களா. நடத்துவா ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டான்ஸ் என்ன பண்ணலாம், எதிரி முன் விருது ஒன்றை ஆயத்தம் செய்திட்டு பார்த்தீங்கன்னா எதிரி முன் பீருந்தொன்றை ஆயத்தம் செய்தே புது எண்ணெய் அபிஷேகம் என் ஊற்றி மரண இருளில் பள்ளத்தாக்கில் நானும் பொல்லாப்புக்கு பயப்படேனே ஓகேங்களா. கோலும் கோலும் தடியும் என்னை தேற்றும் சரி. லீடு கொஞ்சம் காம்ப்ளீட்டாக இருந்தால் நீங்கள் வந்து லீடு என்ன வாசிங்க கீழே வந்து நோட்ஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா. நெக்ஸ்ட் எடுத்து கார்ட்ஸ் நேப்பெல்லாம் கார்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்டு தான். இல்லை நம்ம யூஸ் பண்ணுற கார்ட்ஸை ஃபஸ்ட் நான் சொல்லி பார்த்துக்கோங்க. ஜி மேஜர் நார்மலாக நீங்கள் ரூட் போர்ஷன் செகண்ட் ஆக்டேவ்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் அப் டு தேர்ட் ஆக்டேவ் வரைக்கும் போகலாம், எந்த நேஷனலும் வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகேங்களா, ஜி மேஜர் வேறு நேஷன் கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் சரிங்களா. ஜி மேஜர் நெக்ஸ்ட் சி மேஜர் செகண்ட் வெர்ஷன் செகண்ட் ஆக்டேவ் பிடிக்கலாம், ஆர்எல்ஸ் ரூட் போர்ஷனே பிடிச்சிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் டி மேஜர் செகண்ட் வெர்ஷன் செகண்ட் ஆக்டேவ் ஆர்எல்ஸ் ரூட் போர்ஷன் தேர்ட் ஆக்டேவ் டி மேஜர். நெக்ஸ்ட் இ மைனர் சிம்லர் தான், ரூட் போர்ஷன் மட்டும் பிடிச்சா போதும் இ மைனர்.
வேறு என்னென்னா A-7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரூட் போர்ஷன் பிடிச்சிக்கோங்க A-7 சரிங்களா. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கார்ட்ஸ்லாம் இருக்குது, செவன்த்து கார்டு நிறைய வரும், B-7 இருக்குது. B-7 வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், B-7 நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில். A-major பிடிக்கலாம், ஆர்எல்ஸ் இது ஏக்கு பதிலாக நீங்கள் A-7 கொடுத்துக்கலாம். A-major. நெக்ஸ்ட்டு E-minor ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். D-flat diminish, அது C-sharp diminish. C-sharp minor, அது D-flat diminish சரிங்களா. நெக்ஸ்ட் எடுத்து B-7 கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கார்டு தான். B-major பிடிச்சிட்டு B-7 C-6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. C-major பிடிக்கலாம், ரூட் போர்ஷன் பிடிச்சிக்கோங்க. செவன்த்னா C-7 என்னது நம்ம பிடிப்போமா, C-6 இதான் C-6 நம்மளுக்கு சரிங்களா. C-6 கார்டு இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட் நான் வாசிக்கிறேன் பார்த்துவோங்க சரிங்களா. எல்லாமே A-7 கர் கர்னு வரும்போது உங்களுக்கு என்னது ஜிமேஜ் கர் தரின் எல்லாம் A-7 மெய்ப்பர் வந்து சிமேஜர் மெய்ப்பரானவர் வந்து டிமேஜர் சரிங்களா. அகைன் வந்து நான் தாழ்ச்சி அடைகிறேன் அது பார்த்தீங்கன்னா நான் வந்து எதர் நீங்கள் G-7 பிடிக்கலாம் அல்லது ஜிமேஜர் சரிங்களா. நான் தாழ்ச்சி வந்து சிமேஜர் அடைகி அது வரும்போது என்னென்னா A-major வந்து D-major சரிங்களா. நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் அடுத்ததும் வரும். அவர் என்னை புள்ள இடத்தில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போகிறார் பாதையில் பாதையிலேருந்து டி ஃப்ளாட் டிமினிஷ் நல்லாயிருக்கும் சரிங்களா. நீதியின் பாதையில் நடத்துவார் அஸ் இது நான் ஸ்லோவாக உங்களுக்கு கத்துறனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஆட் ஆஃப் ஃபீல் ஆகும். நீங்கள் சேர்த்து வாசிங்கன்னா சூப்பராக இருக்கும் சரிங்களா. நான் ஆத்துமாவை தேற்றிலிருந்து வாசிக்காமல் பாருங்கள். ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துவார் சூப்பராக இருக்கா. நெக்ஸ்ட் எடுத்து கருத்துற அகைன் அதுதான் வரும். நெக்ஸ்ட் எடுத்து ஸ்டான்ஸாக போயிடலாம். எதிரே முன்விருந்தொன்றை ஆயத்தம் செய்தீர் அது பார்த்தீங்கன்னா ஜிமேஜர் தான். எல்லாமே வந்து ஜிமேஜர். விருந்தொன்றை B-minor சரிங்களா. B-7 கிடையாது, B-minor. விருந்தொன்றை ஆயத்தம் வந்து E-minor. ஆயத்தம் செய்தீர் வந்து டிமேஜர் சரிங்களா. நெக்ஸ்ட் எடுத்து புது எண்ணெய் அபிஷேகம் என் மேலூற்றி புது எண்ணெய் அபிஷேகம் என் மேலூற்றி அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் இது மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடப்பினும் இது பார்த்தீங்கன்னா எல்லாம் செவன்த் E-7 A-7 D-7 அவ்வளோதான் சரிங்களா. ஃபஸ்ட் E-7 இப்போ பிடிச்சிக்கோங்க, அது நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் D-7 இப்போ பிடிச்சிக்கோங்க அப்படின்னா அப்படி இல்லைன்னா அடுத்து உங்களுக்கு என்ன வருது இன்னொன்று A-7 சரிங்களா. A-7 நீங்கள் பிடிக்கணும் சரிங்களா. அரல்ஸ் நீங்கள் லோவாக பாடுறீங்க அப்படின்னா லோவில் வாசிக்கணும் அப்படின்னா பிடிச்சிக்கோங்க A-7. ஸோ பாருங்கள் ரெண்டு இதுலையுமே வாசிக்காமல் பாருங்கள். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடப்பினும் சரிங்களா. அல்லது இங்கே பாருங்கள் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடப்பினும் ஓகேங்களா. நீங்கள் எந்த நிமிஷம்னாலும் பிடிச்சிக்கலாம். நான் இந்த பாட்டு வந்து தான் ஃபஸ்ட் ஆட் நான் கேட்குறது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பாடும்போது உங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து கரெக்டாக உட்காது, கொஞ்சம் தப்பாக பாடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் கார்ட்ஸ் வந்து எக்ஸாக்டான கார்ட்ஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்து பொல்லாப்புக்கு பயப்படேனே அது பார்த்தீங்கன்னா D-7 பொல்லாப்புக்கு பயப்படேனே பொல்லாப்புக்கு
பொல்லாப்புக்கு வந்து டி செவன் செய்யலாம். பொல்லாப்புக்கு பயப்படேனே பயப்படேனே பி செவன் செய்யலாம். உம் கோலும் தடியும் என்னை தேற்றும் உம் கோலும் சொன்ன சி சிக்ஸ் வரும். உம் கோலும் தடியும் என்னை தேற்றும் தேற்றும் வந்து பி செவன். கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டுமே காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். காடா லீடா நான் கீழே நோட்ஸ் கொடுத்தேன், செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே காம் பண்ணுங்க. இட்ஸ் பாய் ஃபினிஷர் ஃப்ரம் மிஸ்டர் விஷய். ஸோ சியா பாய். டேக் மை வாய்ஸ் அண்ட் லெட் மீ சிங் ஆல்வேஸ் ஒன்லி ஃபார் மை கிங். டேக் மை லிப்ஸ் அண்ட் லெட் தெம் பீ filled with messages from thee, filled with messages from